நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. ஓகே, இப்படியே இருக்கட்டும். உடச்சு ஊத்துனாக்கா சீக்கிரமா வெந்துரும் பாருங்களேன். அதே மாதிரிதான் இந்த ஆட்டு மூளை. வெங்காயம், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இப்ப நான் இதை வதக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு கொத்து கருகப்புளிய அப்படி உருவி போட்டு அப்படியே மணமா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை இல்லாம நான் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டேன். சோயா சாஸ் சேர்க்க போறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் பார்த்துடலாம். இந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் ஆட்டு மூளை சேர்க்க போகிறேன். ஆட்டு மூளை சேர்க்க போகிறேன். ஆமாம், நான் இப்போ தான் இன்றைக்கி பார்க்குறேன். இது வந்து பெருமூளை, இது வந்து சிறுமூளை போல் அப்படி தான் இருக்குது. ஓகே, இதையும் போட்டு விடுறேன். அருமையாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்படியே இருக்கட்டும். இதை நம்ம திருப்பி போட்டுருவோம். வறுத்து எடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு, அவ்வளோதான். உடச்சி ஊற்றினாக்கா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்களேன். அதே மாதிரி தான் இந்த ஆட்டு மூளை. இந்த ஆஃப் ஆயில் சாப்பிடுவோம் பாருங்கள், போட்டு அப்படியே டபக்குன்னு வாயில் எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இது. நல்லா இருக்கும், அருமையாக. இப்போ இது இருக்கா? இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணிடுவோம் செவரில், அவ்வளோதான். நல்லா இருக்கும் அப்படியே உருண்டை உருண்டையாக. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வறுத்து சாப்பிடுவீங்களான்றது கமெண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள். எதிர்பார்ப்பு மல்லித்தழை, புதினா இதெல்லாம் கூட போட மாட்டேன். இப்போ இறக்கும் போது மேலாப்பில் வந்து கருவேப்பிலை தூவி இறக்குவேன். மசாலாவே அட்டகாசமாக இருக்குங்க. கருவேப்பிலை கூட தேவை கிடையாது, இப்படி செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ரெண்டு கொத்து கருகப்புளிய அப்படி உருவி போட்டு, கருவேப்பிலை இப்படி போட்டு பரத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டா கொண்டாங்கும் வாய் அப்படின்றது. ஓகே, ஒரு நாலஞ்சு முளையை வாங்கி இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி.